ஹாய் ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய பூஜை ரூம் வந்து க்ளீனிங் அண்டு நான் வந்து பூஜை ரூம் வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறேன். அதாவது என்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு டேபிள் தான். அந்த டேபிளில் வந்து நான் வந்து பூஜை ரூம் வந்து எப்படி செட் பண்ணுறேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், எப்படி சாமி கும்பிட்ற அப்படின்றத உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஃப்ரைடே பண்ண எல்லா ஊருக்கும் அப்படியே வந்திருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா மாலை மாற்றணும். ஸோ அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்றத க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பன்னீரில் வந்து டிப் பண்ணி நான் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்குவேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்படி இல்லைன்னா பன்னீர், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நான் வந்து பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணிக்குவேங்க. ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கோலை வந்து போட்டுக்கலாம். நான் வந்து என்கிட்ட குட்டி டேபிள் இருந்தால அந்த நாலு பக்கமும் நான் வந்து சும்மா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலத்தை வந்து போட்டுக்கிறேன். அதுவும் இது வந்து அரிசி மாவு கோலம் தான். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் பச்சரிசி வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த மாக்கோலத்துக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு வீடியோவே வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கடையிலேயே கூட இப்போ அரிசி மாவுலாம் கிடைக்கலையா, அதை வாங்கி வச்சுட்டு அதில் தண்ணியோ அப்படி இல்லைனா பன்னீரோ மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கோலம் போட்டுக்கோங்க. நான் மேக்ஸிமம் வந்து பன்னீர் கலந்து வந்து கோலம் வந்து போட்டுக்குவேன். ஆனால் நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற அந்த பேக்கெட் மாவுக்கும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற அந்த அரிசி மாவுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பளிச்சுன்னு, நல்லா ப்யூர் ஒயிட்டாக பளிச்சுன்னு வந்து இருக்கும். நான் இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் வந்து ரெடி பண்ணதான் நல்லா ப்ரைட்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணி கோலம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டிசைன்ஸ் போட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு மாதிரி டெக்கரேட் வந்து பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், ஒரு மாதிரி நல்லா மங்களகரமாகவும் இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன இடத்த எவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணி நம்மளால் வந்து சாமிக்கு வந்து நல்லா ஒரு மங்களகரமாக வந்து ரெடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா ப்ரைட்டாக சூப்பராக வந்து இருக்குங்க. நான் வந்து ஈவினிங் பூஜை பண்ணுறதுக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் பூஜைக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது எனக்கு க்ளீனிங்லேருந்து எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு நைட்டே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு காலையில் இருந்துச்சு விளக்கு பொருத்துற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஓல்டு வீட்டில் வந்து நான் வந்து பச்சை அரிசியால் வந்து இந்த ஸ்வஸ்திக்கு போடுறது மட்டும் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பச்சரிசி கோலத்துலேயே வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பச்சை அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசிலேயே வந்து ஸ்வஸ்திக் வந்து போடுவேன். அது வந்து களையாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசி மாவு யூஸ் பண்ணி கீழே வந்து ஸ்வஸ்திக் போட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே பார்த்திங்கன்னா அரிசி போட்டோம் அப்படின்னா அது வந்து களையவே களையாது, அப்படியே வந்து இருக்கும். அந்த ஈரத்துலேயே நம்ம வந்து ரைஸை போடுறதுனால அப்படியே ஸ்டிஃப்பாக வந்து பிடிச்சிக்கூடாங்க, சூப்பராக வந்து இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டைட்டாக வந்து இருக்கும், அது களையவே களையாது. நம்ம வந்து சம்டைம்ஸ் தெரியாமல் வந்து கைப்பட்டால் கூட அது வந்து களையாது, நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கணும். நீங்கள் வந்து வெறுமனமே போடும்போது ஏதோ நம்ம வந்து ஊதுபத்தி காட்டும் போதோ இல்லை சாம்பிராணி காட்டும் போதோ லைட்டாக வந்து கைப்பட்டால் கூட நார்மலாக நம்ம போட்டிருக்கும் போது அழிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போடும்போது நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர்னா பார்த்திங்கன்னா ஒரு 1 week ஒன்ஸ் தான் வந்து அவங்களால வந்து பூஜை ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நான் வந்து ரெண்டு பக்கமும் வந்து சஸ்திக் வந்து போட்டுக்கிறேன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து தாமரக்கோலை வந்து போட்டிருக்கேன். பொதுவாகவே நான் வந்து பூஜரியில் வந்து மேக்ஸிமம் நான் வந்து தாமரக்கோலை மட்டும்தாங்க போடுவேன். ஏன்னா தாமரை வந்து எல்லா சாமிக்குமே உகந்தது அப்படின்றனால நான் வந்து தாமரக்கோலை வந்து போட்டுக்குவேன். இப்போ பாருங்கள் சஸ்திக் போட்டு நல்லா அது மேலே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சோடனே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி டேபிளில் ரெண்டு பக்கமும் சஸ்திக் போட்டு நடுவில் தாமரை போட்டு முடிச்சுட்டு இது வந்து ஃபுல்லாக வந்து நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூஜை ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாங்க.
பூஜை சாமான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னோடய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கில் போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் முன்னாடி வீடியோவில் வந்து ஒரு சில சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிங்கில் போட்டு க்ளீன் பண்ணாதீங்க, நம்ம வந்து ஆல்ரெடி வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரங்களாம் வந்து போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் பாத்திரங்கள் போட்டிருந்தாலும் அது நீட்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிங்க் வந்து நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக சிங்கில் போடாமல் கீழே வந்து ஒரு பிளேட்டும் இந்த மாதிரி எதாவது வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னால் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். டேரெக்டாக சிங்கில் போடாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஜிடபிள் கட்டரை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பூஜை பாத்திரங்களாம் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேங்க. ஆனால் வந்து எல்லாருக்குமே வந்து வெளியில் விளக்குறதோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கிடைக்காது. ஏன்னா வீடு வந்து குட்டி வீடுன்றனால நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி தானே பண்ண முடியும். ஸோ ஆனால் நம்மக்கிட்ட வந்து சிங்க் மட்டும்தான் இருக்கும், விளக்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்க் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால தாங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து சிங்கில் போட்டே வந்து கழுவுற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கடையில் வாங்கக்கூடிய அந்த பீதாம்பரி பவுடர் தான் வந்து எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுவேன். அது ஒன்லி நீங்கள் நார்மலாக சோப் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பீதாம்பரி மட்டும் போட்டாலே போதுங்க, நல்லா பிரைட்டாக பாருங்கள் விளக்கும் போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா சூப்பராக வந்து க்ளீனாக நல்லா பல பழம் பழிச்சிட்டு வந்து மாறிடும். பூஜை சாமான் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிறதுக்குள்ளே நான் வந்து சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நல்லா துடைச்சிட்டு பொட்டு வந்து வச்சுக்கிறேன். குங்குமம் சந்தனெல்லாம் வந்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன். டேபிள் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த முருகர் ஃபோட்டோ இல்லாமல் நம்மளால் வந்து சாமி கும்பிடவே முடியாது. ஏன்னா எனக்கு வந்து முருகன்னா வந்து ரொம்ப ரொம்ப உயிருங்க. அன்னைக்கு வந்து முருகரை விட்டுட்டு முதல் முதல்ல நான் சாமி கும்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து இருந்துச்சு. ஸோ முருகர், மாரியம்மன், சாய்பாபா, பெருமாள், விநாயகருடைய குட்டி சிலை, இந்த அஞ்சு சிலையுமே வந்து இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து சந்தனம் பொட்டெல்லாம் வந்து வச்சுக்கிறேங்க. டேபிள் சின்னதாக, கொஞ்சம் நெருக்கமாக வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா சந்தனம் போட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து பூஜை சாமான் வந்து விளக்கும் தலையே அது வந்து நல்லா நீட்டாக தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கலாம். தண்ணி இருந்தது பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து புள்ளி புள்ளியாக வந்து கருப்பாக வந்து மாறிடும். ஸோ எப்போவுமே க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு நம்ம நல்லா வந்து தொடச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா புதுசு முறையை எப்போயும் வந்து நம்ம வந்து மெயின்டைன் வந்து பண்ண முடியுங்க. பூஜை சாமான் எல்லாத்தையும் நல்லா பார்த்தீங்கன்னா தொடச்சி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதுக்குமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாங்க. நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பெரிய விளக்கு வந்து இருந்தது. நீங்கள் பழைய வீட்டில் பார்த்துருப்பீங்க, அந்த பெரிய விளக்கு மட்டும் இங்கே வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா வந்து ஓப்பன் டேபிளாக இருக்கிறனால வந்து உகன்குட்டி வந்து சின்ன பையன் அவனுக்கு தெரியாது இல்லையா, சம்டைம்ஸ் வந்து டேபிள் தெரியாமல் தட்டிட்டால் கூட பெரிய விளக்கு வந்து அப்படியே விழுந்துடும். ஸோ அது வந்து சேஃப்டி இல்லைன்றனால நான் வந்து குட்டி குட்டி விளக்காக வந்து வச்சு இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். போன ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஒரு 3 விளக்கு மட்டும்தான் வந்து பொறுத்திருந்தேன். ஆனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து 5 விளக்கு யூஸ் பண்ணியே வந்து பழகிடுச்சு. அதனால் இந்த வாட்டி வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 அகல் விளக்கு சேர்த்து ஏற்றலான்ருக்கேன். எனக்கு எப்போயுமே 5 விளக்கு ஏற்றினா தான் மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 5 விளக்கு வந்து ஏற்ற போகிறேன். சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு விளக்கையும் பார்த்திங்கன்னா எங்கெங்கே வைக்கணுமோ நான் வந்து அங்கே வந்து வச்சுக்கிறேன். காமாட்சி விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து வச்சுருக்கேன். சின்னதாக என்கிட்ட ஒரு வெள்ளி விளக்கு இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்தாப்பில் மகாலட்சுமிக்காக வந்து ஏற்ற போகிறேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வந்து வடக்கு பார்த்தாப்பில் இருந்தால் ரொம்ப நல்லதுன்றத சொல்லுவாங்க. ஃபோட்டோ வந்து வடக்கு பார்த்த மாதிரி வைக்க முடியல, சொன்னால அவங்களுக்கு ஏற்ற விளக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்காக நான் வந்து வடக்கு பார்த்து வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குபேரனுடைய சிலைகளுக்கு கீழே ஒரு பவுலில் ஃபுல்லாக காயினாக போட்டு குபேரன் வந்து அந்த காயின் மேலே உட்கார்ற மாதிரி வந்து வச்சுட்டு அவரையும் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்தாப்பில் தான் வந்து வச்சுருக்கேன். மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி, குபேரன் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்தாப்பில் இருந்தால் ரொம்ப விசேஷன்றது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சாமி ஃபோட்டோஸ்க்கும் விளக்குக்கும் பார்த்தீங்கன்னா பூ வந்து போட்டுடலாம். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து மல்லிகை பூ தான் வந்து வாங்கி கட்டி வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் வந்து எனக்கு வந்து போட்டுக்க போகிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பூ இருந்தால் பூஜை ரூம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச பூ பார்த்திங்கன்னா தாமரை அண்டு மல்லிகைப்பூ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்றைக்கி மல்லிகைப்பூ மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு அப்படி வந்து டெக்கரேட் பண்ணி வந்து பண்ணிக்க போகிறேன்.
இந்த குட்டி குட்டி சிலைகளுக்கு குட்டி விளக்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா பூ வந்து போட்டால் நிற்கவே நிற்காது. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு மாலை மாதிரி கட்டி நீங்கள் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அது அப்படியே வந்து அழகாக வந்து நின்றுக்கும். இன்றைக்கி வந்து போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது வந்து கீழே விழாதுங்க, நல்லா சேஃப்டியாக நல்லா வந்து ஸ்டிஃபாக வந்து இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி குட்டி ஃபோட்டோஸ்க்கு அந்த மாதிரி போட்டு பாருங்கள். இப்போ எல்லா சாமிக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து பூ வந்து போட்டுட்டேன். இப்போ விளக்குக்கு 3 போட்டு நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றிடலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா பூ போட்ட உடனே அப்படியே வந்து பூஜை ரூமே ஒரு மாதிரி நல்லா கலையாக சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மனசுக்கு வந்து பிடிக்கணும். அப்போ நம்ம மனசுக்கு வந்து பிடிச்சாதான் வந்து நம்ம பண்ணுறது கரெக்டுன்றது நமக்கு வந்து தோணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடியே என்னோடய பூஜை ரூம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வாங்க நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றிடலாம். விளக்கேற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே கடையில் வந்து அந்த 5 எண்ணெய் கலந்த தீபம் ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நானுமே பார்த்தீங்கன்னா இடையில வந்து அதான் யூஸ் பண்ணேன். பட் ஆனால் என்கிட்ட சொன்னது என்னென்னா நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஏற்றும் போது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குன்றத சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் தான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். அந்த சின்ன விளக்குக்கு மட்டும் நெய் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த நான் வந்து வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா செக்கில் வந்து எண்ணெய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அது வந்து சாமிக்கிட்ட தனியாக இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்குவேன். அதை எடுத்து தான் வந்து பூஜை பண்ணும்போது விளக்குக்கெலாம் வந்து ஊற்றிக்குவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே பூஜை ரூமில் ஒரு நெரசம்பில் வந்து தண்ணி வைக்கணும். அது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதை இப்போ வந்து நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு இந்த பஞ்சகவித்துலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. அதில் ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லைனா பச்சை கருப்பு இருந்ததுன்னா போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பச்சை கருப்பு இருக்கலையே அதை மட்டும் மேலே தூள் பண்ணி வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி சின்ன அந்த ஊலி மாதிரி என்கிட்ட வந்திருக்கு. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் பூ போட்டு விநாயகருக்கு முன்னாடி வந்து வச்சுக்கிறேன். இலையில் வந்து விநாயகர் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். முன்னாடி பூஜை ரூம்லே வந்து இருந்தது. ஸோ அது ரொம்ப பிடிக்கும். இந்த சாம்பிராணிலாம் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா அதில் வந்து வச்சுக்கலாங்க. பார்க்குறதுக்கு வந்து அழகாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதே நம்ம அன்றைக்கி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து விளக்கேற்றிடலாங்க. விளக்கேற்றும் போது உங்களுக்கு பிடிச்சதான சாமி பாட்டு வந்து போட்டு கேட்டுகிட்டே வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பத்தி சாம்பிராணி இந்த மாதிரி என்ன வழக்கம் இருக்கோ நீங்கள் டெய்லி காட்டுறீங்களோ அதையும் வந்து நல்லா காட்டி வந்து நீங்கள் வந்து சாமி வந்து கும்பிட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து சாம்பிராணி மட்டும் காட்டி வந்து கும்பிட்டுக்க போகிறேன். நல்லா ஃபுல்ஃபில்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு. எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப நல்லா நிம்மதியாக வந்து இருந்தது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் அப்படியே வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்களோட பூஜை ரூமில் அந்த டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி வந்து பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு பூஜை டிப்ஸை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.